நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். வீட்டில் இருவரும் சம்பாதிக்கிறோம், ஆனால் பணம் வீட்டில் தங்குவது கிடையாது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஆன்மீக ரீதியாக சொல்வது வீட்டில் லட்சுமி கடாட்சம் இல்லை என்பதுதான். அதனால் தான் வீட்டில் பணம் தங்குவதே இல்லை. பொதுவாக வருடத்திற்கு மூன்று முறையாவது ஜாதகம் பார்ப்பது வழக்கம். அதாவது, இந்த வருடம் எப்படி இருக்கும், வேறு எதுவும் முன்னேற்றம் இருக்குமா என்று நிறைய கேள்விகளை கேட்டு அவர்களிடமிருந்து ஒரு ஆறுதலான விஷயத்திற்காக காத்து கொண்டிருப்போம். அப்போது அவர்களிடமிருந்து வருவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதனால் பொங்கல் என்று இதை செய்தால் உங்கள் வீட்டில் செல்வவளம் பெருகும் என்றும் ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் இன்னும் அஷ்டோத்தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். செல்வவளம் பெருக வேண்டும் என்றால் பொங்கல் அன்று இதை செய்தால் நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெறும். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, அதாவது 4:30 முதல் 6 பொங்கலுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்தால் நல்லது நடக்கும். பொங்கலுக்கு முன் அனைவருமே மளிகை பொருட்களை வாங்கிவிடுவோம். ஆனால் பொங்கல் என்ற இந்த 3 பொருட்களை மட்டும் கட்டாயம் நீங்கள் வாங்கினால் செல்வ செழிப்பு பெருகும். முதலாவதாக அது என்ன பொருள் என்றால், அது கல் உப்பு தான். கல் உப்பு மகாலட்சுமியின் மறு உருவம் என்றே சொல்லலாம். அதனால் பொங்கல் என்று கல் உப்பை வாங்கி விடுங்கள். வாங்கி வந்து பூஜரியில் வைத்து விடுங்கள். அது உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும். இரண்டாவதான பொருள் என்னவென்றால், பொங்கல் என்றாலே இனிப்பு இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக சர்க்கரை பொங்கலுக்கு வெள்ளம் வாங்கி வைத்திருப்பீர்கள். வாங்கினாலும் பரவாயில்லை, பொங்கல் என்று காலையில் வெள்ளத்தை வாங்கி வாருங்கள். அதை பூஜையறையிலும் வைத்து விடுங்கள். மூன்றாவதாக பார்க்க போவது துவரம் பருப்பு. அனைவருக்குமே இது தெரியும், துவரம் பருப்பு மகாலட்சுமிக்கு உரிதான பொருளும் கூட. அதனால் பொங்கல் என்று இந்த துவரம் பருப்பை வாங்கி வந்து பூஜையறையை வைத்து வழிபாடு செய்யுங்கள். அதன் பிறகு விலைக்கேற்றி பொங்கலுக்கு இந்த பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் பெருகும், செல்வ பலமும் பூங்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.